நயன்தாரா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக டிசைட் பண்ணிட்டாங்களா? ஏன்னா சென்னையில் சூப்பர் ஸ்டார் வீட்டு பக்கத்தில் வீடு வாங்கியிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் உட்பட சென்னையில் பல விவிஐபிஸோட வீடுகள் போயஸ் கார்டன்ல தான் இருக்கு. நம்ம தனுஷ் கூட மாமனார் வீட்டு பக்கத்துலயே ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்காருல. இப்ப அதே ஏரியால தான் நம்ம நயன்தாராவும் 2 4BHK பிளாட் வாங்கியிருக்காங்களாம். மார்கழி முடிஞ்சு தாயில ஒரு நல்ல நாள்ல புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்களோட கல்யாண வேலைகளையும் ஆரம்பிக்க போறாங்களாம். அது சரி, ஒரே அபார்ட்மெண்ட்ல எதுக்கு 2 4BHK பிளாட்ஸ்? ஒருவேளை மாமியார் நாத்தனார் எல்லாத்தையும் பக்கத்துலயே வச்சுக்க பிளான் பண்ணிட்டாங்களா, இல்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறதுனால ரெண்டு பிளாட்டும் வாங்கிட்டாங்களான்னு தெரியல. பட் கூடிய சீக்கிரம் நயன் போயஸ் கார்டன்ல சூப்பர் ஸ்டாரோட வீட்டு பக்கத்துலயே ஷிஃப்ட் ஆகுறாங்க. நயன் ரீசெண்டா தான் அவங்களோட 37th பர்த்டேவ காத்து வாக்கில காதல் செட்ல விக்னேஷ்வன், விஜய் சேதுபதி, சமந்தா எல்லாத்தோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்து அவங்களோட பர்த்டே ஸ்பெஷலா கனெக்ட் அப்படிங்கிற படத்தையும் தன்னோட சொந்த ப்ரொடக்ஷன்ஸ்ல தான் நடிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட அட்லி பாலிவுட்ல டெபியூ ஆகுற ஷாருக் கான் படத்து மூலமா நயனும் பாலிவுட்ல டெபியூ ஆகுறாங்க. சோ இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கும் போது கிறிஸ்மஸ் இல்லாட்டி நியூ இயர் ஸ்பெஷலாவும் அவங்களோட மேரேஜ் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. இன்ஃபேக்ட் காத்து வாக்கில ரெண்டு காதல் படம் கூட டிசம்பர் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதையும் கிறிஸ்மஸ் ரிலீஸா தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுக்கடுத்து விக்னேஷ்வன் துருவ விக்ரம டைரக்ட் பண்ண போறாரா. அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக்கா ஆதித்ய வர்மா படத்து மூலமா தமிழ் சினிமால ஒரு ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் சியான் விக்ரமோட பையன் துருவ விக்ரம். அதுக்கடுத்து கார்த்திக் சுப்பராஜோட டைரக்ஷன்ல தன்னோட 2வது படமே தன்னோட அப்பா சியான் விக்ரமோட சேர்ந்து துருவ் மகான் அப்படிங்கிற படத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இதுக்கடுத்து மாரி செல்வராஜோட ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமால தானே கமிட் ஆயிருந்தாரு. மாரி செல்வராஜ் இப்ப உதயநிதி ஸ்டாலினோட ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கிறதுனால எப்படியும் இந்த ஸ்போர்ட்ஸ் டிராமா ஸ்டார்ட் பண்ண நெக்ஸ்ட் இயர் மிட் ஆயிடுமா? சரி, அது வரைக்கும் 6 மாசம் ஏன் சும்மா இருப்பானே அப்படின்னு சொல்லி விக்னேஷ்வரனோட ப்ராஜெக்ட்டை கமிட் பண்ணிட்டாரா. இது துருவ விக்ரம் கேத்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி தான் அப்படின்னும், நெக்ஸ்ட் இயர் ஜான்க்கு மேல இந்த ப்ராஜெக்ட்டை துருவ விக்ரமும் விக்னேஷ்வரனும் ஆரம்பிக்க பிளான் பண்ணிருக்காங்களாம்.